நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கிறோம். வலசை பாதை அப்படின்னு சொல்லி ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடம், நல்ல ஒரு தென்னந்தோப்பு. இங்கே வந்து கிணறுல இப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். நான் மதுரையில் அவுட்டரில் தான் இருக்கிறேன், கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த இடம் வந்து வந்த உடனே அவர் ஒரு பரவசம். என் பையன் வந்து ஜாலியாக நாய் கூட மாடுக கூட எல்லாம் விளாண்டுட்டு இருந்தான். நல்ல ஒரு விசாலமான ஒரு இடம், காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. ஸோ என் கூட பறவை பாலான்னு தற்சார்பு வாழ்வியல் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேரை இவரை தேடி வந்து இந்த ஒரு வாழ்வியலை கற்றுட்டு இதை வந்து எப்படி, ஏன்னா இதுதான் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையாக இருந்தது. பட் இப்போ நகர வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். அதனால் திருப்பியும் தன்னை புதுப்பிக்கிறதுக்காக மாணவர்கள், இளைஞர்கள், எங்களை மாதிரி ஃபேமிலி பீப்புள் ஃபேமிலியோட கூட வரோம். வந்து இந்த ஒரு சூழலை அனுபவிச்சுட்டு திருப்பி போகிறோம். பட் இந்த சூழல்லே வாழணும் அப்படின்ற ஒரு தன்மைக்கு அண்ணன் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பப்போ வந்து ட்ரெயினிங்கும் இது பண்ணிகிட்ருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். போன முறை அண்ணனை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு? இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ஆனால் இது முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டு, இந்த பயிற்சியை நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோடய பயணத்தை பற்றி கேட்டாங்க. அப்புறம் வலசை பாதையோட செயல்பாடுகளை பற்றி கேட்டாங்க. தொடர்ச்சியாக ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இந்த வீடியோ போனதுக்கப்புறம் இந்த தம்பி பேசி வர ஆரம்பித்தான். அந்த மாதிரி இன்னும் அவர் பேர் என்னென்ன அந்த அவர் பேர் தமிழ் பாரதி. தமிழ் பாரதின்னு சொல்லி ஒரு பையன் எனக்கு ஆக்சுவலாக கால் பண்ணி பறவை பாலானோட நம்பர் வாங்கி நான் தற்செயலாக இங்கே வந்து பார்க்குறேன். அந்த பையன் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் நான் தானே உங்ககிட்ட கால் பண்ணி பேசினேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தனை அவர் ஆக்சுவலாக என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? நான் வந்து லேத்தில் வேலை பார்த்துருக்கேன். அப்பா லேத்து ஓட்டுறவர்களுக்கு, இவனும் லேத்தில் வேலை பார்த்துருந்துருக்கான். நல்லா படிச்சிருக்கிறாரு ஆக்சுவலாக. நிறைய சிந்தனை, நல்ல சிந்தனையான ஒரு தம்பியாக தான் இருக்கிறாரு. பட் இந்த வாழ்வியலை தேடி வந்திருக்கிறார். அதுதான் சென்னை பக்கம். இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தம்பிகள் இருக்கிறாங்க. இப்போ பொங்கலுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து ஒரு நல்ல இதாக இருக்க போகுது. ஃபேமிலி பீப்புளும் வந்து இங்கே ஒரு சூழலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செம்மையான ஒரு இடம். நேற்று ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சென்னை, கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகிற பாதையில் இங்கே மதுரையில் இறங்கி இப்போ வந்து பார்த்துட்டு பகல் ஃபுல்லாக இருந்துட்டு அவனோட சமையலை தான் சாப்பிட்டாங்க. நான் அவங்க பக்கத்துலேயே போகலை. அவன் வந்து பத்து நாள்லேயே நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட வாழ்த்துலாம் சொல்லிட்டு போவாங்க. தம்பி சூப்பராக சமைக்கிறீங்க. என் சமையல் கூட இப்படி நேற்று முருங்கைக்கீரை கூட்டு ஏதோ வச்சுருந்தான். சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக அவனை பாராட்டிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிறாங்க இப்போ ஒரு தம்பி சேர்ந்தா? என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிறாங்க? தம்பி வந்தானா முதல்ல சமையல் கற்றுக் கொடுக்குறோம். அப்புறம் நீச்சல், அப்புறம் வந்து உடற்பயிற்சி, அப்புறம் புத்தகம் வாசிக்கிறது. இது எல்லாமே முந்தின நாள் ப்ரொடக்ஷன் பிளானிங்னு ஒன்று உண்டு. நைட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் நான் வகுப்பு எடுப்பேன். ஒரு தாவரத்தை பற்றி, விலங்கை பற்றி, இந்த பூச்சியல் மேலாண்மை பற்றி, நீர் மேலாண்மை பற்றி, இந்த இதுக்குள்ள சப்ஜெக்டுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. அது பிரகாரம் எடுப்பேன். எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாளுக்கான வேலை திட்டத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். அது பேர் ப்ரொடக்ஷன் பிளானிங்னு வச்சுருக்கிறோம். உட்காந்து என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும், யார் சமைக்கணும், எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் சமைச்சு முடிக்கணும், எந்த மாதிரியான வேலை திட்டம், காலையில் எவ்வளோ நேரம் வேலை, மதியானம் எவ்வளோ நேரம் வேலை, ஓய்வு எவ்வளோ நேரம், படிப்பதற்கான நேரம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருவோம். முந்தினாலே அந்த டிராயிங்கில் தான் வேலை நடக்கும். மறுநாள் அதுலேருந்து ஒரு படி கூட மிஸ் ஆகாது. ஒருவேளை இப்போ ஒரு பத்து வேலை திட்டம் இருக்குது, மறுநாள் அந்த ரெண்டு வேலை திட்டம் பெண்டிங் விழுந்து போச்சுன்னா அந்த பெண்டிங் விழுந்தது மறுநாள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நடக்கும். அப்படி தான் நடக்கும். இங்கே நடக்கிற அனைத்துமே முந்தினாள் திட்டமிட்டது. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. சொல்லப்போனால் இது வந்து ஒரு முகாம் மாதிரியெல்லாம் வந்து இங்கே இருந்து போகிறாங்க. ஒரு ரெண்டு நாள் முகாம், மூணு நாள் முகாம்னு படிப்புக்காக, அதாவது வந்து வாசிக்கிறது மட்டுமே, புத்தக வாசிப்பை மட்டுமே மெயினாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறு கட்டணங்கள் இல்லை டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நல்ல சூழல். இது இல்லாமல் கற்றுக்கிறதுக்குனே வராங்க. இப்போ இந்த தற்சார்பு வாழ்வியலை கற்றுக்கிறது வராங்க. இதெல்லாம் முழுக்க ஃப்ரீ. இந்த தற்சார்பு வாழ்வியலுக்கெல்லாம் அண்ணன் எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. அவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்போடு வந்தாங்க அப்படின்னாலே ஓகே, வந்து தாராளமாக அதை கற்றுக்கலாம். நல்ல ஸ்விம்மிங் பூலை விட ஸ்விம்மிங் பூலே தோற்றுறோம். அவ்வளோ சுத்தமான கிணறு இங்கே இருக்குது. இப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரும். அந்த மாதிரி ரொம்ப இயற்கையோடு இருக்கிற ஒரு இது. ஏன் நீங்கள் மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இந்த மாதிரி வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் நான் சொல்லுவேன். இதுவே வாழ்க்கையாக இருக்கணும். பட் இல்லை, எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அமையலை அப்படின்றவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே கற்றுக்கிட்டு அவங்க இடத்துல போய்
இந்த ஒரு வாழ்க்கையை இது பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு போன தம்பிகள் ஒன்று, அவங்க பயிற்சி 3 மாதம் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அவங்க சொந்தமாக பண்ணனா பண்ணலாம், அதுக்கு நம்ம வழிவகை செய்து கொடுப்போம். ஒருவேளை பணம் நிறைய இருக்குது, இடம் நிறைய இருக்குது, ஆனால் நான் வந்து தனியாக பண்ண போகிறேன்னா அந்த தோட்டத்தை எப்படி வடிவமைச்சு இந்த மாதிரி வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ளணுங்கிறக்கான வழிமுறை சொல்லிக் கொடுத்து நானே பக்கத்துலேருந்தே அமைச்சு கொடுப்பேன். ஒருவேளை அப்படி எனக்கு வசதி இல்லைனா, நான் வந்து எனக்கு அப்படி பணபலம்லாம் இல்லை, ஆனால் நான் அந்த வாழ்வில் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அந்த வாழ்க்கையோடு சேர்த்து அவனுக்கு ஒரு தோட்டத்தில் பண்ணைக்கு வேலைக்கு அமர்த்தி 10,000 சம்பளம் வாங்கி கொடுத்து 3 வேளை சாப்பாட்டோட அவனை அங்கே வேலைக்கு அமர்த்திடும். வாழ்க்கைக்கு வாழ்க்கையும் கிடைச்சி, சம்பளத்துக்கு சம்பளம், வேலைக்கு வேலை. அதில் அவன் தன்னை தகுதியை மேம்படுத்தி கொண்டான் அப்படின்னா அதில் பங்குதாரராக மாற்றிடும் அந்த பண்ணையில். 50-50 இல்லாட்டினா 70-30 40-60 அந்த மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட தம்பிகள் நம்மக்கிட்ட போன வருடம் ஒரு 7 தம்பிகள் தயாரானாங்க. தமிழகம் முழுக்க இன்றைக்கி வேறு வேறு இடங்களில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம் இந்த சாஃப்ட்வேர் ஜாபு இல்லை எம்என்சியில் ஒரு வேலை இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரம், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதெல்லாம் தாண்டி இது அதுக்கும் மேலேன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா அண்ணன் எப்படி ஒரு கிளாரிட்டியாக சில விஷயங்களை முன் வைக்கிறாங்கன்னு, நல்ல ஒரு இயற்கையான சூழலில் ஒரு வாழ்வியல். அங்கே சும்மா வேலை மட்டும் செய்கிறது இல்லை, படிக்கிறது, என்ன படித்தா இன்னும் நம்ம மேம்படுவோம், படிக்கிறது, சமைக்கிறது, ஒரு இயற்கையான சூழலில் வாழ்கிறதுன்னு லைஃப்பவே வேறு லெவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக நகரத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நேரம் பொறாமையாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கே தெரியுது. ஏன்னா நான் அப்படி பார்த்துட்ருக்கேன் அண்ணனை, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது, இதை சும்மா வாயில் சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை, அதனால் நான் பெருசாலாம் பேச போகிறதில்ல. இதெல்லாம் வந்து அனுபவிச்சு பார்க்கணும். அண்ணனோட நம்பர் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புளாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, உங்கள் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இது வேணும், ஒரு 2 நாள் பயிற்சி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அண்ணனை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் கம்பெனியிலேருந்தே ஸ்பான்சர் பண்ணி கூட வரலாம். ஏன்னா அந்த ஒரு இதெல்லாம் கிடைக்காதுங்க வேற எங்கேயும், அதுக்காக சொல்கிறேன். சும்மா கமர்ஷியல், சும்மா இதை வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. இங்கே ஒரு இது இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துகிறோம், இது வந்து விளம்பரம்லாம் கிடையாது, தெரியப்படுத்துகிறோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், நான் என்ஜாய் பண்ணுறேன்றதுக்காக. ரொம்ப நன்றிண்ணே. நல்லது.